லோபஹ பேராசை பிரவிற்த்திஹி அப்படின்னா செயல், ஆரம்பகனா செயலுடைய ஆரம்பம், பிரவிற்த்திர் ஆரம்பக. கர்மணாம் அசமக, அசமகனா பெருக்கம், கர்மணாம் அசமக கர்மத்தினுடைய பெருக்கம். ஸ்பிருகா அப்படின்னா பற்று. ரஜசி, ரஜசி எது மாதிரி இருக்கு? நானே சொல்லிடுறேன், ரஜசி 7, 1, 1, 7 ரஜசிலிருந்து. ஏதானி இவையெல்லாம் ஜாயந்தே பிறக்கின்றன. விவருத்தே ரஜசி, விவருத்தே ரஜசு அதிகப்படும் போது இதெல்லாம் உருவாகின்றன. பரதர்ஷப, பரதகுல பெருமகனே. ஹே அர்ஜுனா, பரதகுல பெருமகனே, லோபஹ பேராசை, காம குரோத லோப மோக மத மத மாத்சரிய அப்படின்னு ஒரு ஆரணம் படிக்கிறமே, சில பேர் அதை கூடவே காம குரோத லோப மோக மத மாத்சரிய டம்ப அகங்கார அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க, எட்டாட்டும் சொல்லுவாங்க. அதுல வரக்கூடிய லோபஹ பிரவிற்த்திஹி அப்படின்னா செயல், ஈடுபடுதல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆரம்பகனா காரியங்களை தொடங்கிறது, அடுத்தது கர்மணா வசமாக காரியங்களுடைய பெருக்கம், அப்புறம் அதுல பற்று அப்படின்னு வரிசை. இதுல பிரவிற்த்திஹி கூட்டல் ஆரம்பக சேரும் போது பிரவிற்த்தி ஆரம்பகன் மாறிடும். லோபக பிரவிற்த்தி ஆரம்பக சேரும் போது லோப பிரவிற்த்தி, உதடு ஒட்டாம பாசலணும், லோப பிரவிற்த்தி அல்லது லோபக பிரவிற்த்தி அப்படின்னு சொல்லிடணும். அடுத்தது ஆரம்பக நிறுத்துறோம், அதனால பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்தது கர்மணாம் அசமக சேரும்போது கர்மணாம் அசமக, அடுத்தது ஸ்பிருகா இருக்கு, அப்ப ரெண்டு சேரும்போது என்னாகும்? கர்மணாம் அசமஸ்பிருகா அப்படின்னு மாறிடும். ரஜசி ஏதானி சேரும்போது ரஜசேதானி ஜாயந்தே விவருத்தே பரதர்ஷப. பரத ரிஷப ரெண்டும் சேரும்போதுதான் பரதர்ஷப அப்படின்னு மாறுது. ரிஷபம்னா காளை, சிவனுடைய வாகனம் என்னது? ரிஷபம். ஒரு 1000 பசு நின்னாலும் அதுல ஒரு காளை நின்னா தனியா தெரியும், 1000 பெண் சிங்க நின்னாலும் அதுல ஒரு ஆண் சிங்க நின்னா தனியா தெரியும். அந்த மாதிரி பரத குலத்துல பல பேர் வந்திருந்தாலும் அர்ஜுனன் வந்து ஒரு முத்திரை பதிச்சிட்டான். இப்ப இன்னைக்கு நம்ம அவனை நினைச்சு பாக்கிறோமே, அந்த அளவுக்கு அவன் வந்து ஒரு தலை சிறந்தவனாக இருந்தான். அதனால பரத ரிஷப, பரத குலத்துல வந்த பெருமை மிக்கவர்கள் ஒருவன் அப்படின்னு அர்த்தம். ஒரு மனிதன் எப்படி செயல்களில் ஈடுபடுறான், நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சத்துவ குணத்துல இருந்தா அவன் அறிவுபூர்வமான விஷயங்கள்ல ஈடுபடுவான், படிக்கிறது, அறிவை வளர்த்துக்கிறது, எதையாவது கண்டுபிடிக்கிறது, விஞ்ஞானி, இந்த மாதிரி அவனுடைய செயல்கள் இருக்கும். ரஜஸ் அதிகமா இருந்ததுன்னா அவனுடைய செயல்கள் கொஞ்சம் உலக ஆயுதம் சம்பந்தமானதா இருக்கும், சுகதுக்கத்தை வரக்கூடியதா இருக்கும், பேராசையினுடைய விளைவா இருக்கும். முதல் விஷயம் அவனுக்கு எப்படி செயல் ஆரம்பிக்குதுன்னா, நம்ம ஏற்கனவே 2வது அத்தியாயத்தில் பார்த்தது மாதிரி, தியாயத்தோ விஷயான் பும்சக சங்கஸ்தேஷு உபஜாயதே சங்காத் சஞ்சாயத்தே காமக காமாத் குரோதோ பிஜாயத்தே அப்படின்ற வரிசையில முதல்ல ஒரு விஷயத்தை பத்தி நினைக்கிறான். நினைச்ச பிறகு அவனுக்கு அந்த விஷயத்தை வந்து நமக்கு வேணும்னு தோணுது, அது பிடிச்சு போகுது. முதல்ல ஒரு ரோஜா பூவை பாக்குறோம், அடுத்தது அந்த ரோஜா பூ பிடிச்சு போகுது, பிடிச்ச உடனே சங்கஸ்தேஷு உபஜாயதே பற்று வந்துட்டு பிடிச்சு போகுது, சங்கா சஞ்சாயத்தை காமக, அந்த பற்றுதல்னால அவனுக்கு அதை அடையணும்னு ஆசை வருது. ரோஜா பூவை பார்க்கறான், பிடிச்சு போகுது, அதை அடையணும்னு ஆசை வருது. காமாத் குரோதோ விஜாயத்தே, அதை ஒருத்தர் தரல அல்லது நமக்கு முன்னாடி ஒருத்தர் பிடிக்கிட்டு போயிட்டாங்கன்னா உனக்கு கோபம் வந்துடும். அப்போ கிட்டத்தட்ட அதே விஷயம்தான் இங்கேயும் வருது. எப்படி செயல் ஆகுது அப்படின்னா, முதல் ரெண்டு விஷயம் சொல்லல, எது
தியாயத்தே விஷயான் பும்சக சங்கஸ்தேஷு உபஜாயது, ரெண்டும் சொல்லல. அடுத்ததுல இருந்து இங்க வருது லோபக காமகன்னு அர்த்தம், பேராசை வருது. இந்த உலகத்துல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, ஆசைப்படுறது தப்பே இல்லை. எதுக்கு வேணாலும் ஆசைப்படலாம், ஆசைப்படுறது தப்பே இல்லை. சொல்ல போனா ஆசை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யார்கிட்டயுமே செயலே இருக்காது. குழந்தைகள் படிக்கணும்னு ஆசைப்படலைன்னா பள்ளிக்கூடத்தில் கொண்டு சேர்க்க மாட்டோம் இல்லையா? நம்ம அழகா இருக்கணும்னு ஆசைப்படலைன்னா குளிக்க மாட்டோம், பழு தேய்க்க மாட்டோம். அடுத்தது ஒவ்வொரு நம்முடைய செயலும் ஒரு 90-99% சாதாரண நம்ம எல்லாருடைய செயல்கள் வந்து ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறதுனால தான், ஒரு லட்சியம் இருக்கிறதுனால தான், ஒரு ஆசை இருக்கிறதுனால தான் செயல் இருக்கு. அப்ப ஆசையில் இருந்துதான் செயல்கள் உருவாகுது. ஆசையிலிருந்து உருவாகிற செயல்கள் எல்லாமே தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, தர்மா அவிருத்தோ பூத்தேஷு காமோஸ்மி பரதர்ஷப அப்படின்னு பகவான் சொல்றார். தர்மத்துக்கு விரோதம் இல்லாத ஆசையாக நான் இருக்கிறேன். குழந்தைகள் படிக்கணும்னு நினைக்கிறோம், அந்த ஆசை தப்பா? கிடையாது. நமக்கு ஒரு நமக்குன்னு ஒரு வீடு வேணும்னு நினைக்கிறோம், அந்த ஆசை தப்பா? கிடையாது. நமக்குன்னு ஒரு குடும்பம், குழந்தை, குட்டி அப்படி இருக்கணும், நமக்குன்னு ஒரு பேரப்பிள்ளைய பார்க்கணும்னு நினைக்கிறோம், தப்பு இல்ல. நமக்குன்னு ஒரு டிகிரி வேணும், பதவி வேணும், சமூகத்தில் ஒரு அந்தஸ்து வேணும்னு நினைக்கிறோம், தப்பு இல்ல. இப்படி எதுக்கு வேணாலும் ஆசைப்படலாம், ஆனால் அது ஆசையா இருந்தா பொதுவா பெரிய பிரச்சனை பண்ணாது. கொஞ்சம் பேராசை ஆகி போச்சுன்னு வச்சுக்கீங்களேன், பேராசை ஆன உடனே அந்த பேராசை என்ன பண்ணும், எப்படியாவது அதை அடையணும். முதல்ல நியாயமான வழியில அடையணும்னு நினைப்போம். பேராசை ஆன உடனே ஒரு வேளை தட்டி பிடிச்சிட்டு போயிடுவானோ, இவங்க குறுக்க வந்துடுவாங்களோ, அதுக்கு முன்னாடி நம்ம எழுத பண்ணும். உதாரணத்துக்கு வீட்டில் வந்து ஒரு லட்டு, சரி லட்டு வச்சுக்கிடுவோம், லட்டோ மோதகமோ இருக்கு. அது வந்து நம்ம வீட்டில் 4 பேர் இருக்கு, அங்க 3 தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம், யார முதல் எடுக்கிறது? சரியா பங்கு வச்சிடலாம். அப்போ இது வந்து எதனால நடக்குது, நமக்கு வெறுமனே ஆசை இருந்து அப்படி பண்ண மாட்டோம், பேராசையா மாறிட்டதுன்னா அடுத்தவங்களுக்கு கொடுக்காமலாவது நம்ம சாப்பிடணும், அடுத்தவங்களுடைய தட்டி பறிச்சாவது நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணும். இது வந்து பேராசை, லோபம்னு பேர். இந்த பேராசை ரஜஸ் இருக்கிறவங்களுக்கு இது வரும். நம்ம அதனால யாரையும் பேராசை படக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. பட்டா என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த ஆளு ரஜஸ் கேட்டகரி, அதனால பேராசைப்படுறாரு அப்படி தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அடுத்தது ஆசை வந்தாச்சு, பேராசை வந்தாச்சு, அடுத்து என்ன பண்ணுவோம், எப்படி இந்த லட்டை தூக்குறது, வேற யாரும் தெரியப்படாது. முதல் 1 லட்சம் வயது உள்ள போற தெரியப்படாது, தெரிஞ்சாதுன்னா அடுத்த பக்கம் பாதி பங்கு வைக்கும் போது கிடைக்கும், அதனால யாருக்கும் தெரியாம குட்டி இது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அது பத்தி சம்பந்தமான செயல்கள் ஆரம்பிக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, அதுக்கு நம்ம ஏதாவது செய்வோம், தொடங்கு. ஆரம்பகங்கிற வார்த்தை பொதுவா தொடக்கம்ங்கிற அர்த்தம் உள்ளது. நம்ம ஏற்கனவே 2வது அத்தியாயத்தில் இது பார்த்துருக்கிறோம். கர்மம் செயல்ங்கிற அர்த்தமும் அதுக்கு உண்டு. இந்த இடத்துல அந்த செயல்ங்கிற அர்த்தத்தில் பார்க்கறோம். சரி, இப்போ நமக்கு பேராசை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல என்ன பண்ணுவோம், வீட்டு பக்கத்தில் ஒரு கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் இருக்கும், அங்கே நம்மளை சேர்க்க மாட்டாங்க, என் பிள்ளை படித்து பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு ஆசை. அதனால எங்கேயோ ஒரு கண்காணாத இடத்துல எல்லாரும் 4 பேர் நல்லதாக சொல்லக்கூடிய ஒரு ஸ்கூலில் கொஞ்சம் கடனை உடனப்பட்டாவது, நம்ம சகுதிக்கு விரலுக்கு மிஞ்சின வீக்கமாக கூட இருக்கலாம், இருந்தாலும் நமக்கு பிள்ளை எப்படியோ படித்து நல்லா வந்தால் நல்லது தானே அப்படின்னு பிள்ளைகளுக்கு மேல உள்ள பாசத்துல நாம கொண்டு ஒரு பெரிய ஸ்கூல்ல கொண்டு சேர்த்துருவோம். அப்புறம் சேர்த்தா என்ன பிரச்சனை, பிள்ளைகள் வந்து சேர்த்த உறவு படிக்காது, அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அதுக்கு டியூஷன் பண்ணும். இதுல எப்படின்னா, ஒரு விசேஷம் என்னன்னா, அரசாங்க பள்ளிக்கூடம் சரியில்லை, பாடம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க, பிள்ளைகள் மார்க் எடுக்காதுனாக்க நமக்கு தனியார் பள்ளிக்கூடம் விடுறோம். இந்த தனியார் பள்ளிக்கூடத்துக்கார என்ன பண்ணுவான்னா, பிள்ளை படிக்கல என்ன உடனே நம்மளை கூப்பிட்டு அனுப்புவான், அனுப்பி உங்க பிள்ளை படிக்கல, நீங்க எல்லாம் கவனிச்சுக்கணும் பாத்துங்க அப்படிமா. ஏய், கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல ஒழுங்கா சொல்லி கொடுக்குறதுன்னு ஓட்ட கொண்டு விட்டுருக்கு, அவளை படிக்க வைக்கிறதா, பிள்ளைகளை படிக்க வைக்கிறதா உன் வேலை, அதுக்குதான் உனக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் வேலை, அந்த பைசா வேலை தரோம், ஃபீஸு, ஷூ ஃபீஸு, லேஸ் ஃபீஸ் இதெல்லாம் கொடுக்கட்டுவோம். இதெல்லாம் கெட்டிக்கிட்டு
நீ என்கிட்ட என் பிள்ளை படிக்க நான் இதுக்கப்ப உங்ககிட்ட வரணும் நான் கவர்மெண்ட் பள்ளியில படிக்க வச்சிருக்கலாமே சரி அப்படி கேட்க முடியாது கேட்டா டியூஷன் வந்துருவாங்க அதனால நம்ம கேட்க மாட்டோம் நம்ம வந்து சரி பிள்ளைக்கு ஒரு டியூஷன் வைப்போம் அப்படின்னு ஒரு டியூஷன் வைப்போம் பென்னு ஒரு மலையாள படம் இருக்கான் ஆமா பென்சா பென்சில் இது வந்து நல்ல படம் படத்தினுடைய நாம் அத பத்தி தெரிய வந்தது எப்படின்னா அதுல கொஞ்சம் கிறிஸ்தவர்கள் எப்படி ஜபம் பண்றாங்க ஊரை ஏமாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு பிட்டு கிடைச்சது அதனால அதுல வேற என்னெல்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னு பாக்க போனா அது உண்மையிலே பென் ஒரு பையன் பேரு பென் இவ மாதிரி ஒரு பையன் அவன் வந்து கிராமத்துல ரொம்ப ஜாலியா இருந்துட்டு இருந்தான் அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் பெருசா ஒண்ணும் படிக்கல அப்ப இவனுடைய அம்மாவுக்கு என் பிள்ளை படிச்சு பெரிய கலெக்டர் ஆக்கிடுறோம் டாக்டர் ஆக்கணும்னு ஒரு ஆசை அதனால இந்த பையனை வீட்டுல எல்லாம் சண்டையை போட்டு எடுத்து இவனை ஒரு பெரிய ஸ்கூலுக்கு படிக்க கூட்டிட்டு போறேன் ஒரு கான்வென் கிறிஸ்டின் குடும்பம் ஒரு காண எப்படியோ யாரைய கைய கால பிடிச்சு ஒரு பெரிய ஸ்கூல்ல ஒன்று சேர்த்துருவாங்க அங்கே சேர்த்தா இந்த பையனுக்கு ஏற்கனவே அவன் விளையாட்டு பிள்ளையா இருந்தவன் ஏதோ சுமாரா படிப்பான் புத்திசாலி அறிவாளி ஆனால் படிப்புல கொஞ்சம் குறவு அவன் இது என்ன கொண்டு திடீர்னு கொண்டு ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் அங்கே எல்லாம் தசு புசு தசு புசுன்னு இங்கிலீஷ்ல பேசுது இவனுக்கு அவங்க என்ன கேட்கறாங்க என்ன சொல்றாங்கன்னு இவனுக்கு புரியல அதனால இவனுக்கு அது மனசுல அது மன அழுத்தம் ஆயிருது அப்புறம் பார்த்தா எப்படியோ ஒரு டீச்சர் எல்லாம் வந்து ஏதாவது கேட்பாங்க இவனுக்கு பதில் சொல்ல தெரியாது அதனால இவங்க அம்மாவை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அம்மா அதனால அவனுக்கு ஒரு டியூஷன் டீச்சர் வைப்பாங்க டியூஷன் டீச்சர் வந்து என்னது அடிதான் கொடுப்பாங்க பாடம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க அப்போ அந்த பையன் இப்படி இருக்கிறத பார்த்த உடனே உடனே ஒரு ஆள் ஐடியா அது நீ சாமியாற்ற கொண்டு ஓதுனா சரியாயிரும் பாத்துக்கோ அப்படின்னு இந்த சீனை தான் நான் பார்த்தது அதில் ஒரு சாமியாற்ற கொண்டு ஓத போவாங்க அதுல சில தமாஷு அதுக்கப்புறம் ஒரு சாமியாரில் முடியும் அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் அப்படின்னு ஒரு 8-10 பேர் வரிசையா வந்து ஜபம் பண்றது பஜனை பண்றது பிசாசம் ஓட்டுறதுக்கு அப்படிலாம் பண்ணுவாங்க இதுல ஒன்னும் பையன் சரியாகாம கடைசியில பையனை வந்து ஒரு கடைசி ஒரு ஆள் அது பையனுக்கு வந்து முதல்ல சொல்லுவாங்க இவன் வந்து உங்க ஊர்ல ஏதாவது இந்து கோவில் இருக்கா அப்படின்னு இல்ல உங்க ஊர்ல உங்களை சுத்தி ஹிந்துக்கள் இருக்கான ஆமா இருக்காங்க அங்க ஏதாவது கோவில் இருக்கா ஆமா இருக்கு அங்க ஏதோ ஒரு கோவில் இருக்குன்னு அம்மா சொல்லுவாங்க பையன் இல்ல இல்ல இது பாலகணாதி கோவில் நாங்க போய் கொடுக்கட்டெல்லாம் சாப்பிட்டு இருக்கா அப்படிமா அதனாலதான் பையனுக்கு இப்படி ஆகி போச்சு கண்டிப்பா ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி அதுல இருந்து தொடர்ச்சி என்ன பண்ணுவாங்க கடைசியில இதெல்லாம் ஜாகத்தோட ஒரு ஆள் சொன்னோம் பையனுக்கு மூளைக்கோளாறு அதனால அவனை பைத்தியகார ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க அங்கேயும் கூட்டிட்டு போய் கடைசியில ஒரு நாள் பையன் எதுக்கோ எழுப்பி ஓடுவான் ஓடும்போது ஒரு வண்டி வந்து இடிச்சு ஆக்சிடென்ட் ஆகி திருப்பி வேற ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் இதுக்கிடையில அவங்க அம்மாவுக்கு கடைசியில் பையன் உயிரோட இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இறங்கிடுவாங்க கூட உள்ளவங்க எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் ஊருக்கு போகணும்னு சொல்லி ஊருக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க பழைய எப்படி கிராமத்துக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க கிராமத்துக்கு கூட்டிட்டு பையன் நார்மல் ஆயிடுவான் அவனுக்கு பிரச்சனை என்னது அங்க ஸ்கூல்ல அவனுக்கு பள்ளி தோழர்கள் கிடையாது யாரும் அவன்கிட்ட பேச மாட்டாங்க அவன்கிட்ட தராது வர்றதும் உண்டு அவங்க பேசுறது இவனுக்கு புரியவும் செய்யாது அது அப்புறம் அவனுக்கு தலைக்கு மேல எல்லாம் போயிட்டு இருக்கும் அவன் படிக்க முடியாது அதனால அவனுக்கு சில பிரச்சனைகள் இங்க வந்தவொடனே நார்மல் ஆயிட்டான் சரி எதுக்கு சொல்ல வந்தேன் இந்த காலத்துல அப்பா அம்மா வந்து எப்படி பிள்ளைகளை அவங்களுடைய ஆசையை திணிச்சு இது பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்காக வேண்டிய அந்த சினிமா சரி இந்த மாதிரி விஷயம் எனக்கு எப்படியா என் காதுக்கு வந்துடும் இந்த மாதிரி சரி எது சொல்ல வந்தேன் அது கேள்விப்பட்டேன் நான் இன்னும் பாக்கல கபாலி வந்ததுல அப்பா பின்னுக்கு தள்ளிட்டு ஆமா அந்த அப்பா படத்துல நடிச்சவர் ஆமா டைரக்டர் காடுன்னு ஒரு படம் காடுன்னு ஒரு படம் வந்தது காடுன்னு இந்த படம் வந்து எனக்கு இலவசமா ஒரு 10 ஒரு லேப்டாப்ல இருந்து கிடைச்சது ஜெயலலிதா லேப்டாப்ல இருந்து கிடைச்சது அந்த நான் பார்த்ததுல நம்ம இவ்வளவு காலத்துல வந்து எல்லா படத்திலையும் நம்ம பார்க்கும்போது ஒரு சிறந்த படம் எந்த விதமான அப்படி இப்படி சொல்ல முடியாத ஒரு நல்ல படம் அந்த இதுல சமுத்திரக்கனி உண்டு அது யார் எடுத்தாங்க எனக்கு தெரியாது அந்த ஆளு ஒரு கம்யூனிஸ்ட்காரர் மாதிரி வருவாரு
கொஞ்சம் ஹிந்துவுக்கு விரோதமாக ஒன்றும் காட்டவும் மாட்டாங்க. பொதுவாக கம்யூனிஸ்டாக ஹிந்து விரோதமாக காட்டுவாங்க, அந்த படத்தில் அப்படியும் காட்டலை. ரொம்ப ஆபாசமாக எதுவும் கிடையாது, ரொம்ப இயல்பாக இருக்கும். இல்லாட்டா கையை அப்படி வச்சோடனே ட்ஷு அப்படின்னு கேட்கும், அங்கே அது ஒன்றும் கிடையாது. அப்புறம் இப்படி கையை அப்படி நீட்டினவொன்னே அப்படி பறந்து போயிடுவாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. எந்த விதமான பேமானித்தனமும் கிடையாது, ரொம்ப இயல்பாக அந்த படம் இருந்தது. நான் அப்புறம் கேட்ட ஒன்று ரெண்டு பேரை கேட்டபோது, அப்படியா அப்படி ஒரு படம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ நீங்களாம் கூட அப்படி தான் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். அதான் தெரிஞ்சுக்கிட்டேன், நல்ல படம்னா யாருக்குமே தெரியாது. அது டிவியில் போட்டாங்களா இல்லை தெரியாது. எது சொல்ல வரேன், அந்த சமுத்திரக்கனிங்கிறவர் தான் அதுலேயும் இருந்தார். அவருக்கு என்ன சம்பந்தம் எனக்கு தெரியல. நான் செய்ய நினைக்கிறேன், இப்ப இருக்கிற சினிமாக்காரங்கள கொஞ்சம் நல்லவர் நினைக்கிறேன். அதாவது சமுதாயத்தை கெடுக்காது. பாரதி ராஜா படம் கூட கிராமம் மட்டும்தான் இருக்கும், அதுல விஷயம் ஒண்ணு இருக்காது. ஆனா இவருக்கு படத்துல சமுதாயத்துக்கு ஒரு தகவலும் சொல்றது மாதிரி இருக்குங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப பாக்கலாம்னு சொன்னாங்க, பார்க்க வேண்டிய படம். ஆனா நம்ம ஆட்கள் வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க. கபாலிய பார்ப்பாங்களே தவிர, கபாலி பார்த்தது யாரெல்லாம் கை தூக்கிட்டாலும் நல்லா இல்லைன்னு சொன்னோட பார்த்துருக்காங்கன்னு தெரியுது. அம்பாலி பார்த்தாச்சா? சரி சரி, நான் எது சொல்ல வரேன், நல்ல படங்களா இப்படி நம்ம பாக்குறது இல்ல. இப்ப நாம வந்து சினிமாவை பார்க்காதீங்கன்னு சொல்லும் போது உங்களை கெடுக்கிற படங்களை பார்க்காதீங்கன்னு அர்த்தம். நல்ல படங்களை நீங்க பார்த்து உருப்பட்டா நல்லதுதான். சரி, எதுக்கு சொல்ல வந்தேன், பள்ளிக்கூடத்துல கொண்டு சேர்க்கிறோம். பள்ளிக்கூடத்துல உங்க பிள்ளை கை, நான் இது கண்ணால பார்த்தது, எதோ இடத்துல பிள்ளை கையெழுத்து சரியில்லையா, அப்பா அம்மா கூப்பிட்டு உங்க பிள்ளைக்கு ரெண்டு பேரும் நோட்டு வாங்கி கொடுத்து ஒழுங்கா கையெழுத்து திருத்தி கொண்டு வாங்க பள்ளிக்கூடத்துல இருந்து சொல்லுவாங்க. இதை மாதிரி ஒரு பையன் வந்து குறும்பு பண்ணான் கிளாஸ் ரூம்ல, அப்படின்னா அப்பா அம்மா கூப்பிட்டு அவன் பையன் வந்து இத்தனை சேர் உடச்சிருக்கான், அதெல்லாம் வாங்கி வச்சிருங்க அப்படின்னு. பையனை எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறோம்? பையனை நல்லபடியா கொண்டு வர்றதுக்கு. நல்லபடியா கொண்டு வர பொறுப்பு எதுவும் நம்மட லட்ச லட்சம் வாங்கக்கூடிய பிரைவேட் காரங்க எடுத்துக்க மாட்டாங்க. நம்மட லட்ச லட்சம் வாங்குவாங்களே தவிர, பையனை படிக்க வைக்கிறது, நல்ல பையனா கொண்டு வர்றது, இதெல்லாம் யார் தான் பாத்துக்கணும்? நம்ம தான் பாத்துக்கணும். இதுக்கு நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல அனுப்பி கூட பாக்கலாம், இந்த வேலையில நம்ம செய்யலாம், பையனுக்கு டியூஷன்லாம் வைக்கலாம். என்ன அல்போன்சா அந்த மாதிரி ஸ்கூல்ல அனுப்பிக்கிட்டு கூட தனியாட்டு டியூஷன் வைக்கிறாங்க எல்லாரும். அப்ப எதுக்கு ஒரு அல்போன்சா? அப்புறம் பின்ன அல்போன்சாலையும் இப்ப கொஞ்சம் புத்திசாலி ஆயிட்டாங்க, அவங்களே நாங்களே காலையில் இருந்து சாயந்தரம் டியூஷன் வச்சிரும் சொல்லிட்டு காலைல அஞ்சு மணிக்கு என்ன டியூஷன், காலைல அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சு ராத்திரி 11 மணி வரைக்கும். பிள்ளைகள் எடுக்கிறதே 400-500 மேல தான் எடுக்காங்க. இப்போ படிக்காத ஒரு பிள்ளைய மார்க் எடுக்க வைக்கிறதுக்கு எந்த கொம்பனும் வேண்டாம். ஒரு மோசமான பையனை நல்லா படிக்க வச்சு மார்க் எடுக்க வைக்கிறதா ஆள் வேணும். இப்போ நான் படிக்கும்போது என்னுடைய ஸ்கூல்ல வந்து நாங்கள் படித்த அந்த 1-2 வருஷங்கள்ல படிக்காத பசங்களுக்கெல்லாம் ஹெட் மாஸ்டர் அவருடைய செலவில் சுக்கு காப்பி வடை சாயந்தரம் வாங்கி கொடுத்து பையன் உட்காத்தி வச்சு அதுக்குன்னு அவரு இருப்பாரு அல்லது ஏதாவது வாத்தியார் இருக்க சொல்லி படிக்க வச்சு ராயிட்டு ஒரு 7-8 மணி நேரம் படிக்க வச்சு வீட்டுக்கு அனுப்புவாங்க. இப்படி பண்ணாங்க. அப்ப இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிசல்ட் வர ஆரம்பிச்சது. நான் படிக்கும்போது நினைக்கிறேன் ஒரு பையனோ ரெண்டு பையனோ தான் தோத்துருப்பாங்க, 98% என்னவோ வந்தது, மீது எல்லாரும் பாஸ். அப்புறம் நாங்க ஒரு 10 பேருக்கு மேல 400 மேல மார்க். இப்ப நாங்க வந்து நமக்கு 400 மேல கொஞ்சம் ஏமாறு கூட கூட எடுப்பீங்களா? நான் சொல்லுவேன் ஏமாறு கூட கூட எடுக்கணும். ஏன்னா நான் எங்க அண்ணன் கிட்ட பெற்று வச்சாக்க அப்படி எடுத்தேன், உன்னோட ஒரு மார்க்கு அது கூட எடுப்பேன்னு சொல்லி நான் ஒரு மார்க் கூட எடுத்தேன். நான் கேட்டீங்க என்னோட ஒரு மார்க் கூட எடுப்ப, குறைஞ்சது ஒரு மார்க் கூட எடுப்பா. 429. கண்ணு தெரியாது பாக்குறதுக்கா? கண்ணு தெரியும். அப்போ எது சொல்ல வரேன், ஒரு அரசாங்க பள்ளிக்கூடம், அரசாங்க ஆசிரியர்கள் அக்கறை எடுத்தாங்க, பிள்ளைகளுக்கு சுக்கு காப்பியில் அவங்க செலவுல வாங்கி கொடுத்து படிக்க வச்சாங்க. நான் படிக்கும் போதும் மோசமான பசங்கள்லாம் அப்படி படிக்க வச்சாங்க. அதுக்கு ஒரு பலகாலம் அப்படி நடந்ததுன்னு கேள்விப்பட்டேன்.
அந்த ஸ்கூலில் ரிசல்ட் வந்துட்டு இருந்தது. இதை மாதிரி ஒரு பிரைவேட் ஸ்கூலு விவேகானந்த கல்வி நிலையம் நம்ம நான் கோயம்புத்தூரில் போகிற இடத்துல, அந்த ஸ்கூல் கழிஞ்ச ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேலே 100க்கு 100% மார்க் எடுத்துகிட்டு இருக்கு. இத்தனையும் உமாங்களஸ்வரையும் தூக்கி போடணும், ஏபிசிடி எழுத தெரியாது, ஐ எழுத தெரியாது, இந்த பையன் மாதிரி பையன் மாதிரிலாம் 10ஆம் கிளாஸுக்கு வரான். அந்த பையன் மாற அங்கே உள்ள சாரு மத்தியானத்தில் சாயந்தரத்துக்கு மேலே உட்காந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் படிக்க வச்சு எடுத்து காலில் எழுப்பி விட்டு படிக்க வச்சு அங்கேயே தங்க வச்சு சாப்பாடு போட்டு ஆசிரமத்தில் இருந்தே சாப்பாடு போட்டு படிக்க வச்சு அவங்க 100% ரிசல்ட் கொண்டு வராங்க. அப்போ படிக்காத ஒரு பையனை இப்படி கொண்டு வர்றது தான் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு சிறப்பே தவிர, நீ நான் எடுக்கிறதே 450க்கு மேலே தான் எடுப்பேன், அதுக்கு மேலே நீ மார்க்கு குறைஞ்சி போதுன்னு வீட்டுக்கு அனுப்பிடுவேன், அதுக்கு மேலே நான் வந்து நல்ல மார்க் எடுத்த ஸ்கூல்னு பேர் காட்டணும்னா இது யாரும் வேணும் காட்டலாமே, இதுக்கு ஒரு அல்ஃபோன்ஸா தேவையில்லையே. அதனால நம்முடைய ஜனங்களுடைய சிந்தனை மாறணும். நாம கூடுதல் பணம் கொடுக்கறோம், அந்த பள்ளிக்கூடத்துல நம்ம கூடுதல் வேலை வாங்கணுமே, ஆனா எந்த பள்ளிக்கூடமும் அதுக்கு பொறுப்பெடுக்கவோ அந்த பசங்களை திருத்தவோ அது ஸ்பெஷல் ஏதாவது பண்ணவோ இல்லை. அதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னு பரதநாட்டியத்துக்கு 100 பீஸ் வாங்கிடுவாங்க, செஸ்ஸுக்கு 100 பீஸ் வாங்கிடுவாங்க, வேற என்ன உண்டு, நீச்சல் குளம், அது கிட்டாரு, வயலின், நான் மியூசிக், அதாவது நீங்க சொன்ன ஸ்போர்ட்ஸ் அது பொதுவாக எல்லா ஸ்கூல்லையும் இருக்கும், அந்த எக்ஸ்ட்ரா உள்ளது. இப்படி ஒவ்வொரு ஆளும் பணம் பறிக்கிறதுக்கு எவ்வளவு மெத்தட் வச்சிருக்காங்க. நீங்க இவ்வளவு பைசா கெட்டியாகணும், நீங்க சேர்ந்து படிச்சீங்களோ படிக்கலையோ உங்களுக்கு விருப்பம் இருந்தோ இல்லையோ பணம் கெட்டியாகணும். அதனால பணம் கட்டின பாவத்துக்கு நம்ம பிள்ளைகளும் இதான் உள்ள சேர்ந்து தொலைப்போமே சேர்ந்து தொலைப்பாங்க. அது அப்போ எதுக்கு சொல்ல வரேன், தனியார் பள்ளிக்கூடங்கள்ல கொண்டு நம்ம குழந்தைகளை சேர்க்கிறோம், நம்முடைய பேராசையினால சேர்க்கிறோம், முதல்ல சேர்க்கறதுக்கு கஷ்டப்படணும், டொனேஷன் கட்ட வேண்டியிருக்கலாம், பெரியவங்களெல்லாம் பார்த்து ரெக்கமெண்டேஷன் பிடிக்க வேண்டியிருக்கலாம், இதெல்லாம் பண்ணி கர்மனாம் அசமக அந்த வார்த்தை இப்ப பாத்துட்டு இருக்கோம், எப்படி கர்மம் பெருகுதுன்னு, ஒரு ஆசை வந்தது அப்புறம் பிள்ளைய பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கணும் நினைச்சோம், அதனால கர்மம் பெருது. சேர்க்கறதுக்கு என்ன பண்றோம், சேர்த்த பிறகு பணம் கட்டணும், அதுக்கு பணம் கொண்டா இதுக்கு பணம் கொண்டா ஒண்ணு பிடுங்குவாங்க, அதுக்கெல்லாம் பணம் கட்டணும், அதுக்கு இங்க நம்ம கடனை உடனே வாங்கி நகை அடமானம் வச்சு அப்படி இப்படி பணத்தை கட்டுவோம், இதுக்கு மேல பள்ளிக்கூடத்துல இருந்து அது ஏதாவது பிரச்சனைனா உடனே அப்பா அம்மா கூட்டுவா, அப்பா அம்மா கூட்டுவா, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே அஸ்தான் அப்பா அம்மா கூட்டுவா. எனக்கு வந்து எந்த பொறுப்பும் கிடையாது, பணம் வாங்குறது மட்டும் என் பொறுப்புன்னு அர்த்தம். பின்ன இந்த காலத்துல கவர்மெண்ட் வேற 1998 சொல்லிட்டு பயமுறுத்திட்டு இருக்கு, அப்பா அம்மா அடிச்சாலும் 1998 வச்சிருக்குது. அதனால அப்படி சொன்ன ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா, சரி அதுவும் நல்லதுதான். இப்போ இந்த மாதிரி குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு, அடுத்தது பணம் சம்பாதிக்கிறதுக்கு, அப்புறம் குழந்தைகள் வளர்ந்து வர வர அடுத்தது எந்த 10ஆம் கிளாஸ் முடிச்ச பிறகு எந்த ஸ்கூல்ல சேர்க்கலாம், அடுத்தது எந்த குரூப்ல சேர்க்கலாம், முதல் எந்த ஸ்கூலுங்கிறது முடிவு பண்றதுக்கு சீட்டுக்குலிக்கு போடணும், அடுத்தது எந்த குரூப் எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு, இதுக்கு அழகான ஒரு வார்த்தை எங்க வருது, 2வது அத்தியாயத்தில் வருது, பகுஷாக்காகி அனந்தாச்ச புத்தையோ அவ்வசாயினாம், 2வது அத்தியாயம் 50 அதற்கு ஒட்டி வரும், பகுஷாக்காகி அனந்தாச்ச புத்தையோ அவ்வசாயினாம், தொடக்கம் வந்து விவசாயாத்மிகா புத்திஹி ஏகா இக குரு நந்தன, நீ வந்து உன்னுடைய புத்தி விவசாய புத்தியா இருக்கட்டும், விவசாய புத்தினா என்ன, என்னதான் நஷ்டம் வந்தாலும் சரி விவசாயி பயிர் பண்ணுவான், மழை இருந்தாலும் இல்லைனாலும் பயிர் பண்ணுவான், உனக்கு லாபம் வந்தாலும் வரலைனாலும் பயிர் பண்ணுவான், விவசாயி வந்து பயிர் பண்றதுல அவ்வளவு தெளிவா இருப்பான். இது நம்ம பரம்பரையை இப்போ இன்னும் கூட அப்படி இருக்கிறவங்க இருக்காங்க. அதே மாதிரி ஒரே இது குறிக்கோள், ஒரே லட்சியம், விவசாய ஆத்மிகா புத்தி ஏகா, ஒரே இது குரு நந்தன. ஆனா அப்படி இல்லாதவங்க, நிச்சய புத்தி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, பகுஷாக்காக அவங்களுக்கு பல கிளைகள், பல கிளைகள்னா எப்படி, இந்த பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறதா அந்த பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறதா, கிளையடிச்சாச்சா, சரி எந்த பள்ளிக்கூடம் முடிவு பண்ணியாச்சு, அடுத்தது எந்த சப்ஜெக்ட் சேர்க்கறது, அடுத்தது கிளடிக்குது அனந்தாக, அதுக்கு அடுத்தது எந்த சப்ஜெக்ட்னு முடிவு பண்ணி சேர்த்தாச்சு, இதுக்கு அடுத்தது மேற்கொண்டு என்ன படிக்கிறது, அந்த சப்ஜெக்ட் அடுத்தது என்ன வேலைக்கு போறது, இப்படி கிளைக்கு மேல கிளை அடிச்சுக்கிட்டே இருக்குமே தவிர முடிவே கிடையாது. அப்ப நிச்சய புத்தி இல்லைன்னா, நாம என்ன ஆகணும் அப்படிங்கிற தெளிவு நமக்கு இல்லைன்னா, இப்ப இந்த ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க,
அப்ப நம்ம பாதை வந்து அங்கங்க செதறாது. இது அடுத்து இது படிக்கணும், அடுத்து இது படிக்கணும், அடுத்து இது படிக்கணும், தெளிவா இருப்போம். அப்படி நமக்கு தெளிவில்லைன்னு வச்சுக்கோங்க, மார்க் எவ்வளவு வந்திருக்கு 400 இவ்வளவா, இதுக்கு அந்த ஸ்கூல்ல தான் இடம் கிடைக்கும், அந்த ஸ்கூலுக்கு போவோம். முதல்ல என்ன பண்ணுமா, இவ்வளவு மார்க் வந்தா இந்த ஸ்கூல், இவ்வளவு மார்க் வந்தா இந்த ஸ்கூல், இவ்வளவு மார்க் வந்தா இந்த ஸ்கூல் அப்படி முடிவு பண்ணிருப்போம். ஒரு மார்க் இவ்வளவுதான் வந்தது, அப்ப அதுக்கு இந்த ஸ்கூல்ல தான் இடம் கிடைக்கும், சரி அந்த ஸ்கூல். அப்புறம் அந்த ஸ்கூல்லயும் மார்க் எடுக்கிறதுக்கு ஏத்த மாதிரி அடுத்தது பிஇ போடுமா, டாக்டர் போடுமா, அல்லது ஹோமியோபதி போடுமா, டென்டல் போடுமா, அல்லது வேற என்ன இருக்கு, அந்த பிளஸ் டூக்கு பிறகு போறதுல அப்படி வரிசை இருக்கு. முதல் இடம் எம்பிபிஎஸ், அதுக்கு அடுத்தது ஹோமியோபதி நினைக்கிறேன், அடுத்தது டென்டல் நினைக்கிறேன், அல்ல டென்டலுக்கு பிறகு ஹோமியோபதி. அதாவது 99 மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா எம்பிபிஎஸ், 98 எல்லாம் வந்துட்டுன்னா டென்டல், 95 எல்லாம் வந்துட்டீங்கன்னா ஹோமியோபதி. இதெல்லாம் கேட்டோம் நமக்கு மெண்டல் ஆயிரும். அப்போ இப்படி நமக்கு செயல்கள் பெருகிட்டே போகும். நாம ஒரு விஷயத்தை ஆரம்பிப்போம், அது பிறகு பல விஷயமாக கிளையடிச்சு போகும். இதைத்தான் கர்மணாம் அசமக அப்படின்னு நம்ம சொல்றோம். நாம வந்து நிறைய வேலைகள் இப்படி இருக்கும், ஒரு காரியம் செய்யணும்னு ஆரம்பிப்போம், அந்த காரியத்தை செய்துட்டு இருக்கும் போதே அது நம்ம நினைச்சது மாதிரி முடியணும்னா இன்னும் 10 செய்யணும்னு வரும். அது அந்த 10 செய்துட்டு இருக்கும் போதே அதெல்லாம் நினைச்சது மாதிரி முடியணும், இன்னும் 10 செய்யணும்னு வரும். அப்போ பெருகிட்டே போகும் கர்மணாம் அசமக. இனி அடுத்தது ஸ்பிருகா, பற்றுதல். நமக்கு வந்து நாம செய்யக்கூடிய காரியத்துல பற்றுதல் வந்துடும். எப்படி அப்படின்னா, சில காரியங்கள் நாம தொடங்குவோம், தொடங்கின பிறகு நம்மால அந்த காரியம் வந்து பிரயோஜனம் இல்லை, இது நமக்கு சரியான வழியை கொண்டு விடாது, இது நமக்கு சரியான பலனை தராது இப்படின்னு தெரியும். தெரிஞ்சாலும் இவ்வளவு வந்துட்டோம்ல செய்திருவோம் அப்படிங்கிற மாதிரி நாம வந்து அதை முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். என்ன, எதனால, ஒரு காரியம் தொடங்கணும், ஒரு லட்சியத்துக்காக வேண்டி தொடங்கணும், லட்சியத்தை தராதுன்னு தெரியுது, தெரிஞ்ச உடனே அந்த காரியத்தை விடணும் தானே, விடுறதுக்கு மனசு வராது. இப்ப சில ஆட்களுக்கு இது உண்டு, சில ட்ரெஸ் போடுவாங்க, எப்பவுமே அந்த ட்ரெஸ் தான் போடுவாங்க, அது நினைச்சு போட்டாலும் சரி அழுக்கா இருந்தாலும் சரி முதல்ல அந்த ட்ரெஸ்க்கு தான், அந்த ட்ரெஸ் கண்ணுல படாட்டாதான் அதுக்கு அடுத்த ட்ரெஸ் யோசிப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ் பிடிச்சிருக்கும், அந்த ட்ரெஸ் டெய்லி போடவோ இல்ல ஒரு நாள் டூ நாள் போடவோ ஒன்றாடம் போடவோ இப்படிதான் பண்ணுவாங்க. ஏன், அதுல ஒரு பற்றுதல் வந்துட்டு. அதே மாதிரி இந்த செயல்லையும் ஒரு பற்றுதல் வரும்போது அதே திருப்பி திருப்பி செய்யணும், பலன் தராட்டாலும் தொடர்ந்து செய்யணும், செய்தே ஆகணும், அந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்துருவாங்க. சில சமயங்கள் நம்ம பிடிவாதம் சொல்றோம், தெரியும் ஆனாலும் தண்ணி அடிக்கிறவன் இருக்கான் இல்ல, பெஸ்ட் உதாரணம், இதை விட பெஸ்ட் உதாரணம் கிடைக்காது. முதல்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் தண்ணி அடிக்க ஆரம்பிப்பாங்க, தண்ணி அடிக்க ஆரம்பிச்சோன்னா என்ன ஆகும், அதுல வந்து ஒரு பற்றுதல் டேஸ்ட் வந்துடும், பற்றுதல் வந்துடும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, தண்ணி அடிக்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சவரு குழந்தைகளுக்கு பிரச்சனை, அப்புறம் மனைவிக்கு பிரச்சனை, அவருக்கு உடல் பிரச்சனை, இப்படி எல்லாம் ஆகுது. இதெல்லாம் ஆகுது தெரியுது, பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க தண்ணி அடிக்க கூடாது சொல்றாங்க. இவ்வளவுக்கு பிறகும் அவரால் தண்ணி அடிக்கிறத விட முடியுமா, முடியாது. அது என்கிட்ட ஒரு பையன் அழகா சொன்னான், நான் கல்லூரி படிக்கும்போது நான் வந்து பொதுவா மத்த பசங்களுக்கு கூட ஒட்டுறதில்ல, ஹரி ஓம், அப்படி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருங்க, பின்னாடி பின்னாடி உட்காந்துருங்க, ஹரி ஓம். அப்ப நான் வந்து பொதுவா வகுப்பு நடந்ததுன்னா வகுப்புல இருப்பேன், வகுப்பு நடக்கல அப்படின்னா லைப்ரரிக்கு போயிடுவேன். சில சமயங்கள்ல ஒரு பீரியட் ரெண்டு பீரியட் நடந்த முடிஞ்ச உடனேயே சுட்டியா ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அந்த வார்த்தை நான் இன்னும் கண்டுபிடிக்க எனக்கு திருப்பி ஞாபகம் வர மாட்டாங்க, ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதுக்கு அர்த்தம் என்னன்னா இனிமேல் கிளாஸ் கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ வீட்டுக்கு வந்துடலாம், அது காலில் முதல் பீரியடா இருக்கலாம், ரெண்டாவது பீரியட் இருக்கலாம், இல்ல காலில் போய் முதல் பீரியட் நடக்கிறதுக்கு முன்னாடி இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம்.
நீங்க வீட்டுக்கு வந்துடலாம். நான் முதல் வருஷம்லாம் போகும்போது நல்ல ஒரு பெரிய சம்படத்துல, சம்படம் என்ன உங்களுக்கு, டிஃபன் பாக்ஸ் புதிய அதுக்கு தமிழ்ல அப்படி பேர் போட்டிருக்காங்க டிஃபன் பாக்ஸ். அதுல நல்ல பெரிய இதுல சாப்பாடுலாம் கொண்டு போவேன், நான் புது சைக்கிள்ல தான் போவேன். அது உடலுக்கு ஒரு ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து நாகர்கோவிலுக்கு செட்டிக்குளம் தாண்டி 10 கிலோமீட்டர் வரும், 13 கிலோமீட்டரா உங்க ஊர்ல இருந்து 13 இருக்குன்னு நினைக்கிறேன். அங்க ராஜாங்கோலம் ஜங்ஷன்ல இருந்துன்னா 10-12 வரும், இது ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அப்போ போனா பல நாளும் அதை வந்து திருப்பிதான் வீட்டுக்கு கொண்டு வரணும், வீட்டுக்கு வந்தா மத்தியானம் சாப்பாடு சாப்பிடணும். இதை மீறி சாப்பிட்டாலும் மத்தியானம் ஒரு கிளாஸ் இருக்கும், அதால விட்டுருவாங்க. பார்த்தேன் இது மெனக்கட்டு, இதை சுகந்து திரிவானே, இது பெருசா வீட்லயே சாப்பிடுங்களா அப்படின்னு அதை கொண்டு போறது நடத்தினேன். அதுக்கு பிறகு எப்பவுமே வீட்டுக்கு வந்து சாப்பிடும், ஏன்னா பொதுவாக சாயந்தரம் வரைக்கும் காலேஜ் இருக்கவே இருக்காது, எப்படியும் 2 அல்லது 3 மணிக்கு நான் வீடு வந்து சேர்ந்துருவேன், சில சமயம் 10-12 மணி கூட வந்துருவேன், அது வேற கதை. அப்போ அந்த பசங்க வந்து மத்தியானமும் கூட சாப்பிட்டுக்கிட்டு உடனே லைப்ரரி போயிருவேன். அப்ப இந்த பசங்க, இவன் ஒருத்தன் தானே நம்ம கூட வரவே மாட்டாங்க, ஒரு நாள் கூட இவன் கேண்டீனுக்கு வந்தது இல்லையா, இவனை ஒரு நாளாக கேண்டீனுக்கு கூட்டிட்டு போயிடணும் அப்படின்னு என்கிட்ட வச்சு பேசிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் சில ஒன்னு ஒரு நாளாக குண்டு கட்ட நாங்க தூக்கி கொண்டு போறோமா இல்லையா பாரு அப்படின்னு. அதனால இன்னொருத்தன் இவன் அங்க கொண்டு போய் அவனுக்கு வாயில, அந்த காலத்துல என்னன்னு தெரியல, டாஸ்மாக் அந்த காலத்துல கிடையாதுன்னு நினைக்கேன், ஏனோ ஒண்ணு அதை ஊத்திடணும், பீரோ பொய்னோ ஏதோ என்ன இளவோ ஊத்திடணும் அப்படின்னு இன்னொரு ஆளு. நான் தான் சொன்னேன், இப்படி ஒரு ஆளாளுக்கு பேசிட்டு நான் சொன்னேன், நீங்க தான் நாசமா போயிட்டீங்க, என்னையும் நாசமாக பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படின்னு. அந்த ஒருத்தன் சொன்னா, அதெல்லாம் காலேஜ்ல ஜாலி விமக்கா, ஏதோ கொஞ்ச நாள் காலேஜ்ல இருக்க அப்புறம் ஜாலியா செய்ய வேண்டியதா அப்படின்னா. நான் சொன்னேன், இதுக்கு பேர் ஜாலி இல்ல பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு. அப்ப பேச்சு வரும்போது நான் கேட்டேன், என்னவோ இன்னைக்கு காலையில இருந்த நல்ல முகத்துல முடிக்கலன்னு நினைக்கிறேன், காலையில உள்ள கிளாஸ்லயும் ஒரு சில விஷயம் சொன்னேன், ஏதோ திருப்பி திருப்பி உண்மை சொல்றீங்களா உண்மை சொல்றீங்களா கேட்டாங்க, இவரு கேக்குறாரு. அப்புறம் எங்க உண்மையா இருக்கோ இல்லையோ, ரெண்டு சுவாரஸ்யமா இருக்கும், கேட்டுட்டே இருங்க, சினிமா எத்தனை பாக்குறீங்க உண்மையா இருக்கு. அப்போ நான் சொன்னேன், நீங்க வந்து சிகரெட் பிடிக்கிறீங்க, அந்த எனக்கு பேசின பையன் சிகரெட் பிடிப்பான், நான் சொன்னேன் நீங்க சிகரெட் பிடிக்கிற உங்களால சிகரெட்டை விட முடியுமான்னு. ஓ நான் இதுக்கு முன்ன விட்டுருக்கேன், முன்னாடி ஒரு 6 மாசம் விட்டுருக்கேன் அப்படின்னா. நான் இந்த இளவாடெல்லாம் வேண்டாம் வேண்டாம், விட்டேன்னா விட்டேன் முடிஞ்சு போச்சு, 6 மாசம் விட்டேன், 1 மாசம் விட்டேன், இந்த இதெல்லாம் எனக்கிட்ட வேண்டாம், பிறண்ட விட, ஓ என்னால விட முடியுமே அப்படின்னாரு. நீங்க விடுங்க அதுக்கப்புறம் நான் பேசிக்கிடுவோம் அப்படின்னு. அதுக்கு பிறகு நான் அந்த காலேஜுக்கே ஒரு முழுக்கு போட்டேன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா காலைல போவேன், அது திமுக ஸ்ட்ரைக் முடிஞ்சு போச்சு, காலேஜ் வீட்டுக்கு வர வேண்டியதான், அடுத்தது போனா அதிமுக ஸ்ட்ரைக் வீட்டுக்கு வர வேண்டியதான், அடுத்தது போனா பிஜேபி ஸ்ட்ரைக் வீட்டுக்கு வர வேண்டியதான். இவங்க யாரும் பண்ணலைன்னா இருக்கவே இருக்க பையன்மாரு, அது ஸ்காட் கிறிஸ்டின் காலேஜ்ல ஒரு பையன் அடிச்சு போட்டாங்களா, நம்ம ஸ்ட்ரைக் பண்ணிடுவோம் அப்படின்றான். இது ஒண்ணும் இல்லைன்னா எவராது கண்டக்டர் பஸ் டிரைவர் ஏதாவது அடிச்சுக்கிட்டு ஒரு ஸ்ட்ரைக், இது ஒண்ணும் இல்லைன்னா காலேஜ்ல எங்களுக்கு லைப்ரரிக்கு வந்து என்ன ஒரு ஷீட் ஏதோ ஒண்ணு உண்டு, அது பேர் மறந்துட்டேன், இல்ல லைப்ரரிக்கு ஒரு இது ஐடி கார்டு என்ன மாதிரி கொடுக்கணும், அது தரல, ஒரு நாய் லைப்ரரி பக்கம் வந்து எட்டி பார்க்காது, எனக்கு தெரியும், ஏன்னா நான் லைப்ரரிக்கு இருக்கிறவன், ஆனா கேக்குறது என்னது எங்களுக்கு லைப்ரரிக்கு ஐடி தரல, அதனால நாங்க போராட்டம் பண்றோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த இப்படி காரணம் கிடைக்கல எனக்கு கண்டுபிடிப்பாங்க, எங்களுக்கு எலெக்ஷன் வைக்கணும் அதுக்காக வேண்டிய போராட்டம் வாங்க, இப்படி என்னத்தையா சொல்லி இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில் ஒரு நாள் பாத்தியாமாரு அவங்களுக்கு கலெக்டருக்கு சம்பளம் வேணுமா அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. மூட்டா ஸ்ட்ரைக்னு பேர், மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் அசோசியேஷன், மூட்டா ஸ்ட்ரைக்னு ஆரம்பிச்சாங்க. 3 மாசம் காலேஜுக்கே போக வேண்டிய அவசியம் வரல, நான் பணம் கட்டியிருக்கேன், நியாயமான கன்சியூமர் கோர்ட்ல போய் கேஸ் போட்டிருக்கணும். இதுக்கு மேல 3 மாசத்துக்கு பிறகு காலேஜ் ஆரம்பிச்சு, இது செகண்ட் செமஸ்டர்ல நடக்கிறது, முதல் வருஷம் இப்படி போயிட்டு இருந்தது, செகண்ட் செமஸ்டர்ல இப்படி வருது, காலேஜ் ஆரம்பிச்சது. 3 மாசம் கழிச்சு ஆரம்பிச்சா ஏடிஎம்கே ஸ்ட்ரைக் பிஜேபி ஸ்ட்ரைக் ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் காலேஜ் நடக்காது. இதுக்கு மேல காலேஜ் நடந்தா நான் சொன்ன மாதிரி 10 மணிக்கு வரலாம், 12 மணிக்கு வரலாம், 1 மணிக்கு வரலாம், அது முழு நாள் நடக்காது. இதுக்கு மேல ஒருவேளை காலேஜ் முழுக்க நடக்கிற மாதிரி இருந்ததுன்னா லாஸ்ட் ஒரு 3 பீரியட் கிராமர் கிளாஸ் வரும், இந்த கிளாஸ்ல வாத்தியார் என்ன பண்ணுவாருன்னா, வருவார் ஒரு வாத்தியார் வந்து
முப்பத்தி நிமிஷம் பாடம் எடுப்பாரு. எடுத்துக்கிட்டு நீங்கள அமைதியா இருங்க, இல்லைன்னா எங்கேயாவது போயிட்டு வரேன்னா வாங்க, அடுத்த பீரியட் பாத்துக்கலாம். ஒரு ஆளுக்கு வந்து அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து 35 நிமிஷம் தான், அதை விட பாடம் எடுத்த யாருக்கும் புரியாது. நான் போயிட்டு அடுத்த கிளாஸ் வரேன் போயிடுவாரு, அப்புறம் அடுத்த கிளாஸுக்கு வருவாரு, 35 நிமிஷம் எடுப்பாரு. இந்த இவ்வளவு போதும் பாத்துருங்க, நீங்க அப்படி வீட்டுக்கு போயிருங்க அப்படிப்பாரு. புரிஞ்சு போச்சா? மூணு கிளாஸுக்கு பாடம் எடுக்க ஆள் இருந்தாலும் அவர் வீட்டுக்கு எழுப்பிச்சிருவாரு. இதுக்கு அடுத்தது ஒரு வாத்தியாரு வரவே மாட்டார். 3 மாசம் ஸ்ட்ரைக்கு அப்புறம் காலேஜ் தொடங்கி இருக்கு, நான் அப்புறம் 2 மாசம் அவரை பார்க்கவே இல்லை. மொத்தம் 6 மாசம் தான் சோஸ்டர், 2 மாசம் அவரை பார்க்கல. கடைசியில் 1 மாசம் தான் ஏதோ 4 கிளாஸுக்கு வந்தாரு. தண்ணி அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் கிடந்தாராம். எங்கள் டிபார்ட்மெண்ட்ல எல்லாருமே தண்ணி வண்டின்னு கேள்விப்பட்டேன். இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்னாலே இங்கிலீஷ் கலாச்சாரம் தான் அப்படின்னு கேள்விப்பட்டேன். சரி, இந்த தண்ணி அடிக்கிறது சம்பளம் பத்தலைன்னா சம்பளம் கூட்டி கேட்டுருப்போம் போல இருக்கு. பார்த்தேன். இதுக்கு பிறகு ஒரு நாள் ஏதோ ஒரு நாள் போனேன், இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்ட்ரைக்கு பார்த்தேன். இதுக்காக நாம கஷ்டப்பட்டு படம் கட்டுவோம், இந்த இப்படி ஒரு படிப்பு படிக்கணுமா? நீ ஆச்சு உன் படிப்பு வச்சு படிப்புக்கு கொடுக்கப்பட்டேன். அப்போ நாம வந்து ஒரு நான் சொல்ல வந்தேன் எதுக்குன்னா, தண்ணி அடிக்கிறதுல இருந்து வந்தேன். இந்த பையன் தண்ணி அடிக்கிறது விடலாம் சொன்னா, அதுக்காக இந்த விஷயத்த சொன்னேன். நான் முழுகப்பட்டதுல நமக்கு சம்மந்தம் இல்ல. ஏன்டா இப்படி சொன்ன பையனை, நான் வெள்ளி மேலையில் வந்த பிறகு ஒரு சில வருஷங்கள் கழிச்சு மணிமேடலை ஏதாச்சும் பார்க்கேன். பார்த்தா அப்போ கொஞ்சம் நல்ல செவந்த சுகத்தோட நல்லா இருந்தான். நல்ல ஒரு செவந்த பையன், செவந்த பையன்தான், ஒன்றும் இல்லாட்ட மாநிலம்னாலும் சொல்லலாம். உதடெல்லாம் நல்லா சிவப்பா இருக்கும். நான் பார்க்கும்போது உதடெல்லாம் நல்லா கறுத்து போயிருந்தது. என்ன அர்த்தம்? ஆமா, பீடி குடிச்சு கறுத்துட்டான். அடுத்தது என்ன வந்து, இங்க நான் ஏதோ ஏதோ ஒரு வேலை பார்க்கேன், பொண்ணு கட்டணும் இல்ல, அதனால ஏதாவது வேலை பார்க்குற மாதிரி படம் கட்டணும், அதுக்காக வேண்டிய ஏதோ ஒரு வேலை வச்சிருக்கான். அந்த வேலை பார்க்குற இடத்த கூட்டிட்டு போனான். அங்க போய் என்கிட்ட 1 நிமிஷம் உட்காந்து பேசினான். பேசினவன் இப்ப வந்துருமாக்கா அப்படின்னு போனான். போயிட்டு வந்தோடனே கப் கப்புன்னு வாடகைக்கு. எதுக்கு? என்கிட்ட 1 நிமிஷம் உட்கார்ந்து அவனுக்கு பேச முடியல, அதுக்குள்ள அடுத்தது என்ன செய்யணும்? சிகரெட் பிடிக்கணும். காலேஜ் படிக்கும்போது அப்படி பிடிக்கல எனக்கு தெரியும். எப்பவாதான் சிகரெட் பிடிக்க நான் ஆரம்பிச்சான். ஆனா இப்போ அவன் அதுக்கு அடிமை ஆயிட்டான். இதுதான் ஸ்பிருகா. ஒரு வேலையை ஆரம்பிக்கிறோம், ஆரம்பிச்ச பிறகு நம்மால் அதை விட முடியறது இல்ல. இன்னும் லேட்டஸ்ட் உதாரணம் சொல்லுவோம், உங்களுக்கு எல்லாம் புரியறது மாதிரி. மொபைல் போன், அப்பா மொபைலோ அம்மா மொபைலோ அதை வாங்கி நம்ம நோண்ட ஆரம்பிக்கிறோம். நம்ம நோண்ட ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மால அதுக்கு பிறகு இந்த மொபைல பார்த்த உடனே கையில எடுக்கணும் தோணும். அது யாரு மொபைலா இருந்தாலும் சரி கையில எடுக்கணும் தோணும். நம்மளால அத இது என்னாச்சு, நமக்கு அது பற்றுதல் வந்துட்டது. அத மாதிரி டிவி பாக்குறது, வீடியோ கேம் விளையாடுறது, இத மாதிரி இதெல்லாம் பாருங்க, நமக்கு அதுல பற்றுதல் வந்துட்டது. அம்மா சொன்னா கேட்க மாட்டோம், அப்பா சொன்னா கேட்க மாட்டோம், நமக்கு நல்லது சொல்லக்கூடியவங்க யாரு சொன்னாலும் கேட்க மாட்டோம், மாமாவோ சித்தப்பாவோ யாரானாலும். நம்ம ஒரு விஷயத்தை தொடங்கிட்டோம், தொடங்கின காரியத்தை நம்மால விட முடியறதில்ல. அது மதுவா இருக்கலாம், பீடியா இருக்கலாம், இல்ல அதெல்லாம் அடுத்தவங்களுக்கும் கெடுதல் விளைவிக்கிறது, இல்ல நமக்கு மட்டுமே கெடுதல் விளைவிக்கக்கூடிய வீடியோ கேம் மாதிரி விஷயங்களாகவும் இருக்கலாம். எதுவானாலும் ஸ்பிருகா, அதுல பற்றுதல் வந்துருது. தொடங்கிடுறோம், தொடங்கின பிறகு அதுக்கு அடிமை ஆயிடுறோம், விட முடியறதில்ல. இதுக்குதான் ஸ்பிருகா அப்படின்னு பேரு. இந்த ஸ்பிருகாவுக்கும் காரணம் என்னது? ரஜஸ் தான். ரஜஸ் அதிகப்படும் போது ஒரு மனிதன் கிட்ட இந்த மாதிரிப்பட்ட குணங்கள் எல்லாம் வரும் அப்படின்ட்டு பகவான் சொல்றார். இப்போதைக்கு நான் மந்திரம் சொல்லி இந்த வகுப்பை முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் காட்டுறேன். அதுக்கு பிறகு சம்ஸ்கிருத கிளாஸ்.